இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த புத்தாண்டுலேருந்து உங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட எல்லா ஆசைகளும் இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும். ஸோ கடவுளுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக வந்து நிறைவேறுவதற்கு இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பிறந்த இந்த 2022 புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட வாக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் மேசத்துலேருந்து மகர ராசி வரைக்கும் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பராசிக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது கும்பராசிக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2022 ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட தாள்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கும்பராசிக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கும்பராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசத்துலேருந்து மகர வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 2022 ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லா ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் பார்க்காதவங்க. சரி வாங்க, கும்பராசிக்கு நாளையிலிருந்து இந்த 2022 புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பிறந்த இந்த 2022 புத்தாண்டு கும்பராசிக்காரங்க உங்களுக்கு அற்புத பலன்கள் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க இருக்குது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் முன் வைப்பதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் தயங்காமல் இந்த வருடம் செயல்படணும். இந்த வருடம் அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா உங்களோட திறமைக்கேற்ப சரியான அங்கீகாரம் வந்து கிடைக்கும். சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த உங்களுக்கு இந்த ஆண்டு அதற்குரிய அனுகூலமான அங்கீகார பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வகையில் இந்த 2022 ஆண்டு அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரங்க உங்களுக்கு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் வந்து இந்த ஆண்டு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரங்க உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிலவே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜனவரி முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிலவும். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி முடிந்ததுக்கு பின்னாடி பல விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை வந்து ஏற்படும். அந்த சூழ்நிலையால் மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் பெற்றோர்களுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய உண்டு. போதுமான நேரத்தை குடும்பத்திற்காக செலவிடுவது வந்து நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்பாராத திடீர் நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்குது. அது கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இருக்கலாம். புதிய நபர்களுடைய வருகை இந்த ஆண்டு உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கூடுதல் பொறுப்புணர்வோடு செயலாற்றணும். ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களில் கவனமாக நீங்கள் வந்து இந்த ஆண்டு இருக்கணும். அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்களுடைய திறமையை மேலும் வளர்த்து கொள்வதற்கான சூழ்நிலை இந்த ஆண்டு அமையும். ஸோ பயன்படுத்தி திறமையை வளர்த்துக்குங்க. எதையும் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இந்த ஆண்டு நிறைய நல்லது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குடும்ப விஷயத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப சுமூகமாக இந்த ஆண்டு இருக்குது. அடுத்ததாக பொருளாதாரம். பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றத்தரும் ஆண்டாக அமைந்திருக்கு. கடந்த 2021 ஆண்டில் நீங்கள் தேவையற்ற இழப்புகளை சந்தித்திருப்பீங்க. ஆனால் இந்த 2022 ஆண்டில் பொருளாதாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வரும்.
மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடந்த கால இழப்புகள் சேமிப்புகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 2022 முதலீடு செய்கிற அளவுக்கு பொருளாதார உயர்வு இருக்குது. சுபகாரிய செலவுகள் இந்த 2022 உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் நவீன பொருள் சேர்க்க அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கும்பராசிக்காரங்க உங்களுக்கு பொருளாதார பொறுத்த வரைக்கும் ஏற்றம் மட்டுமே இந்த ஆண்டு இருக்குது. அடுத்ததாக தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் மற்றவர்களை வியப்படைய இந்த ஆண்டு செய்யும். மற்றவர்கள் வியப்படைய செய்கிற அளவுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நிறைய நல்லது தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். எதுவுமே செய்யாமலேயே உங்கள் தகுதிக்கு ஏற்ப அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீடு தேடி வரும். தொழில் ரீதியான முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும் என்றாலும் வாடிக்கையாளர்களுடைய இடத்துல கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு நல்லது நடந்தாலும் நம்ம கவனமாக இருக்கிறது ஒரு எச்சரிக்கையான விஷயம். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய நண்பர்களுடைய அறிமுகம் இந்த 2022 கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கலைப்பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் இந்த 2022 ஆண்டு அதிகரிக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேத்துக்கும் வாடிக்கையாளர்கள் இந்த ஆண்டு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ மொத்தத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு வீடு தேடி அதிர்ஷ்டம் நிச்சயம் வரும். ஸோ அடுத்ததாக ஆரோக்கியம். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரங்க இந்த 2022 ஆண்டில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இதுவரை சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது இந்த 2022 ஆண்டில் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுங்களா பிரச்சனையை ஏற்படுத்தும். மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுங்களா சுவாசம் நுரையீரல் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கண் தொடர்பான பிரச்சனைகளும் படையெடுக்க ஆரம்பிக்கும். எனவே ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இந்த ஆண்டு இருக்கிறது நல்லது. சிறு பிரச்சனையாக இருந்த பொழுதும் உடனடியாக மருத்துவர் ஆலோசனை பெறுவது உத்தமம். சுவாச பிரச்சனைகள் இருப்பின் போது மூச்சு பயிற்சி இந்த ஆண்டு நீங்கள் செய்வது நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இந்த ஆண்டு வந்து இருங்க. ஸோ ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கவனமாக இந்த ஆண்டு இருங்க. அடுத்ததாக காதல் திருமண வாழ்க்கை. கணவன் மனைவியாக ஆல்ரெடி இருக்கிறவங்க இடையே காதல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டு அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். மனைவி வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை திருமணம் புரிய நிறைய போராட்டங்களை இந்த டைம் சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருமணம் ஆகிரும். திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அந்யோன்யம் இந்த ஆண்டு அதிகரிக்கும். பிள்ளை வரம் வேண்டி காத்திருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் நல்ல செய்திகள் இந்த ஆண்டு கிடைக்க இருக்குது. ஸோ கிரகங்களால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காதல் திருமண வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2022 ஆண்டில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆண்டு ஓரளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பரிகாரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். வருமானம் அதிகரிப்பதற்கு புதன்கிழமைதோறும் புதன் பகவானை கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 2022 ஆரோக்கிய விஷயத்தில் நல்லது நடப்பதற்கு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போடுங்க. நல்ல பலன்கள் ஆரோக்கியத்தில் வந்து கிடைக்கும். அதே போல் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேர்வதற்கு சனிக்கிழமை தாய் அல்லது தந்தை இழந்த ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க. இதை செய்து வந்தீங்கன்னா நிறைய நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரம் இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆண்டுடைய முழு பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக டீட்டெயில்டாக பார்த்த இந்த தாள்கள் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் சொன்னது போல் நிறைய விஷயங்களில் வந்து கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க.
ஸோ நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்களை போல் எல்லா கும்பராசிக்காரங்களுமே இதை பார்த்து பயனடையணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று, இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் உங்கள் ராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த புத்தாண்டுடைய முதல் நாள் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸையும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பார்த்து பயனடைய முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க, பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.